ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலைக்காரன் சிலோட என்னோடய எபிசோடு என்னாதுன்னு பார்க்கலாம். என்னோடய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து அந்த ட்ராமா போட்டாங்களா, இது மாதிரி வந்து எங்கள் மாமா வந்து என்னை கடத்தி வச்சு இது மாதிரி தாலி கட்டலான்னு பார்க்குறாருன்னு. உடனே வேலைன்னு பதற வச்சு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏன் இப்படி வந்து பதட்டமாக இருக்க, நான் வந்து சும்மா விளாடினேன் அப்படின்றாங்க. என்ன வள்ளி பண்ணுற நீ, லூஸாக நீ, நான் வந்து பதறி அடிச்சுட்டு போய் வரேன், நீ என்ன எப்படி பண்ணுற அப்படின்றாங்க. நான் சும்மா உங்ககிட்ட டெஸ்ட்டு வச்சு பார்த்தேன் என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறைன்னு. பரவாயில்ல, உனக்கும் வந்து என் மேலே காதல் இருக்குதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து வேலின் கை பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க. கையை விடு வள்ளி அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நான் மட்டும் யாருன்னா இங்கே வந்தாங்களோ இல்லைனா வந்து நான் கத்தி இது மாதிரி வந்து என்னை காப்பாற்றுங்க சொன்னாலும் என்ன ஆகுறது நம்ம நிலம அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலன் வந்து கன்னத்தில் அடைஞ்சிடுறாங்க. அப்போ தனியாக போய் வள்ளி வந்து நின்றுடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலன் சமாதானப்படுத்துறாங்க, நீ அது மாதிரி சொல்லவே தான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் வந்து அது மாதிரி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தானே நீ என்னை அடித்த, நான் அந்த காரியத்தை வந்து வீட்டில் இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி வந்து வேலன் கைப்பிடிச்சி வந்து கன்னத்தில் வச்சுக்கிறாங்க. அடிக்கிறது கை தான் அணைக்கும் சொல்லிட்டு, நீ திருந்தவே மாட்டே அப்படி தான் நீ போ சொல்லிட்டு நம்ம வேலன் வந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா பானுவும் திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா துணி துவச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து பசுபதி வந்து பார்த்திங்கன்னா பானுக்கு வந்து எல்லாமே வாங்கி வந்து வருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீயே துணி துவைக்கிற, உன் தங்கச்சிக்கார தான் இருக்கல அவ்வளோ துவைக்க சொல்லு அப்படின்றாங்க. மாமா ஓவராக பண்ணாதீங்க, நானும் தான் துவச்சிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பசுபதி பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப்க்காக அந்த முந்திரி பாதாம் பாப்பாக்காக எல்லாமே வாங்கி வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க இன்னும் குழந்தையே பிறக்கல அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்றாங்க. இல்லடி, வயிற்றில் இருக்கும்போது பாப்பா கேட்டுட்டு இருக்குமா, அதனால தானே வந்து அப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது இவ்வளோ பாசம் வச்சிருக்கா தெரியணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் ராகவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ்க்கு போயிடுறாரு. வலி கூட வந்து மாசமாக இருக்கும்போது எப்படிலாம் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் ட்ரீம் வந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா சரி வள்ளிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறா அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கல, சேர்த்துனா வேலையாக இருப்பா போல இருக்குது அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கக்கிட்ட வந்து பாண்டியன் வந்து கேட்குறாங்க, இந்த வேலை நாயை கொஞ்ச நாளே சரியில்லை அப்படின்றாங்க. நம்ம தங்கன்னா எல்லாம் காதல் தான், என்ன காதலா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அவருக்கு கல்யாண வயசு வருதில்ல அதனால் அப்படி தான் இருப்பார் அப்படின்றாங்க. அப்போ பாண்டி என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக வேலை நாயாச்சு காதலிக்கிறாரு, காதலிக்கலாம் மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஏதோ அந்த பேய் தான் ஏதோ பிடிச்சிட்ருக்கு போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து திருப்பியே காமிக்கிறாங்க. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் இந்த வள்ளி வந்து ஃபோனே பண்ணலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை. சரி நம்ம வேலைங்கிட்ட போய் சொல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு வேலன் வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி வந்து வள்ளி ஃபோனே எடுக்கலை, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு பிரச்சனையா அப்படின்றாங்க. ஆனால் நம்ம வேலன் மனசில் நினைக்கிறேன், அவங்க நல்லா தானே இருக்கா, நம்மள தானே இது பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா எல்லாம் நல்லாதான் இருக்காயா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நல்லா தான் இருக்காளா? இல்லை இல்லையா, அவள் வந்து நல்லா தான் இருப்பா, நீங்கள் இப்படி பதறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.